இந்த விநாயக சதுர்த்திக்கு உங்க வீட்டு பிள்ளையார அழகா டெக்கரேட் பண்ணி தீபம் எண்ணெயில விளக்கேற்றி தீபம் பாட்டில் கூட ஒரு செல்ஃபி எடுத்து லாட் நம்பரோட 9566122442 நம்பருக்கு இந்த திங்கக்கிழமைக்குள்ள மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பன் பரிசாக காத்துட்டு இருக்கு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் செல்ஃபி கான்டெஸ்ட். தீபம் எண்ணெய kalishuri.com லயும் வாங்கலாம். ஹலோ அண்ட் வெல்கம் டு விநாயக் சதுர்த்தி ஸ்பெஷல் அட் வாவ் லைஃப். இந்த விநாயகர் அப்படின்றது என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். என் சின்ன வயசுலேருந்தே எந்த ஒரு விஷயம் பண்ணுறனாலோ ஊருக்கு போகிறனாலோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோபால்புரமில் வந்து அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் இருக்கிற டெலிஃபோன் பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடச்சிட்டு தான் கிளம்பணும் அப்படின்றது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற என்னுடைய ஸ்வீட்டஸ்ட் ஓல்டஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரி. இன்னி வரைக்கும் பது பாட்டி கற்றுக் கொடுத்த பல விஷயங்களில் அது வந்து ரிமைன்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாருமே கொண்டாடுற இப்போ எல்லா கஷ்டத்தையும் எடுத்துருவாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுளாக நம்ம எல்லாருமே விநாயகரை பார்க்குறோம். முதல் கடவுள் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அந்த மாதிரி முதல் கடவுள் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதனால் எனக்கு இந்த கலெக்ஷன் ஆஃப் பிள்ளையார்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் மியூசிக்கல் பிள்ளையார், சரிகமாப்பா ஹோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நமக்கும் மியூசிக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குன்னு எங்கள் அம்மா வந்து சரிகமாப்பாவோட ஒரு சீசன் முடிஞ்சோடனே வாங்கி கொடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஹாப்பியான ஒரு கலெக்ஷன் இது. ஆல் மை பிள்ளையார்ஸ் ஆர் ஹாப்பி. அந்த மாதிரி ஹாப்பியான பிள்ளையார்ஸோட கலெக்ஷன் வந்து வீட்டில் எக்கச்சக்கமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை தாண்டி வருஷ வருஷம் எங்களுடைய விநாயக சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷலாக நாங்கள் கொண்டாடுவோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது இந்த எல்லா தரங்களும் தாண்டி இந்த விநாயகர் நமக்கு நல்லதே செய்வார். இந்த கோவிட் கிளம்பி போயிட்டுடா, இனிமேல் நமக்கு நல்ல காலம் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோடை வாங்க பார்த்துக்கலாம். கலெக்ஷன்ஸ் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக இருந்தாலும் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த மண் வாசனையை மாறாத நம்மளுடைய அன்பான அந்த களிமண்ணில் இருக்கிற பிள்ளையாரை கூட்டிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். யூஸ்வலி வெரி அஃபெக்ஷனேட் டைப். ஸ்கர்ட் டாப்பு நம்ம அனார்கலி பழசம் ஆயாக்கு இது தேவையா? யாருக்கு யார் வீட்டுக்கு போகிறோம்னு தெரியவே கூடாது. சீக்ரெட் கடத்தல். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம் பிள்ளையார் வாங்கறதுக்காக. எங்கள் வீட்டுக்கு வந்து மூணு பிள்ளையார் வருவாங்க. ஒன்று வந்து ஊஞ்சலில் வைக்கிற ஒரு பிள்ளையார், அப்போ உள்ளே வச்சு நம்ம கும்பிடுற ஒரு பிள்ளையார், அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு பிள்ளையார். இப்போ வந்து வெரைட்டி வெரைட்டியாக வருது. நான் நேற்றுக்கு வண்டி ஓட்டிட்டு வரும்போதே பார்த்தேன், பிள்ளையார் ஃபுல் லெஃப்ட் ரைட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் பிள்ளையார், கொரியா பிள்ளையார், சைனீஸ் பிள்ளையார், கொரோனா பிள்ளையார்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் வெரி பேட் பிஹேவியர். பட் நாங்கள் போய் ட்ரெடிஷ்னல் பிள்ளையார் தான் வாங்க போகிறோம். ஆக்சுவலி என்னெல்லாம் வந்திருக்கு மார்க்கெட்லன்னு வந்து பார்த்துலாம். ஓகே, ஸோ நம்ம வந்திருக்கிறது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபேவரட் ஷாப் ஜானகி அக்காவோட கடை. நிறைய இடங்களில் என்னோடய வீட்டில் பார்த்துருக்க முக்கால்வாசி டெக்கரேஷன் மெட்டீரியல் ஜானகி அக்காவோட கடையில் வாங்கினது தான். தட் இஸ் அவர் ஜானகி அக்கா. ஜானகி அக்கா அவரை பெரிய ஹாய் சொல்லுங்கள். இந்த கடை வந்து பல வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் நான் வாங்குறது எப்பவுமே இங்கே தான் வாங்குவேன். ஸோ வாங்க ஷாப்பிங் பண்ணலாம். இவர் வந்து ஆக்சுவலி வாங்க வந்தது மண் பிள்ளையார் தான். நான் இவரை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் பிள்ளையார் கலெக்ஷன் குறைய கிடையாது, அதனால் இவரையும் கூட்டிகிட்டு போக போகிறேனே. ஸோ ஜானகி அக்கா கடையில் நான் சொன்ன மாதிரி எல்லா வெரைட்டியில் எல்லாமே கிடைக்கும். அதில் இன்னொரு விஷயம் தான் இங்கே பார்க்குறீங்க. இந்த கடையில் நான் வரும்போது என்னை மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் பண்ணுறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான். சாமுண்டேஸ்வரி அக்கா எப்படி இருந்தாலும் என்ன ஏதாவது வாங்க வச்சிருவாங்க. நான் வரது ரெண்டு ஐட்டம் வாங்குறதுக்கு, 200 ஐட்டம் வாங்கிட்டு போகிறது காரணமே இந்த அக்கா தான். பாருங்க, ஆல்ரெடி புது பானை வந்திருக்கிறது விநாயகர் வாங்க. எதுக்கு இந்த செடி வச்சா நல்லதுமா அப்படின்ட்டாங்க, இப்போ வாங்கிட்டு போயே அவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் எங்கள் அக்கா எங்களுக்காக. நிஜமாவே இந்த மண்கலையை பார்க்கும்போது ட்ரூலி இன்ஸ்பிரேஷனல் லேடியாக இருக்காங்க அக்கா. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ராக்கிங்கான சேல்ஸ் உங்களுக்கு இந்த கோவிட்லையும் நடக்கணும். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். கம், லெட்ஸ் கோ ஹோம். ஓகே, ஸோ போனது வந்து மண் பிள்ளையார் மட்டும் வாங்குறதுக்கு. பட் எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த வாட்டி பிள்ளையார் வந்து அழகாக இருக்கணும், வீடு முழுக்க கார்டன்ஸ்லேயும் வைக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து நர்த்தன பிள்ளையார், டான்ஸ் ஆடுற பிள்ளையார்.
அதே மாதிரி ரெஸ்ட் இருக்கிற பிள்ளையாரும் எடுத்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ரெண்டு மண் பிள்ளையாரும் எடுத்திருக்கோம். நம்ம ஆனி வீட்டுக்கும் சரி என் வீட்டுக்கும் சரி ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம வீட்லேயும் அந்த பூஜை பண்ண போகிறோம். இந்த பூஜையும் பார்க்க போகிறீங்க, அந்த பூஜையும் பார்க்க போகிறீங்க, என் செல்லக்குட்டி டான்ஸ் ஆடுறதையும் பார்க்க போகிறீங்க. ரெடி? சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிள்ளையார் மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாதுன்னு புள்ளையார்லாம் வாங்கியாச்சு. அடுத்தபடியாக போய் பழம், வாழை இல்லை, தோரணம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். பண்ண உடனே கட்ட கட்ட கடக்க எல்லாத்தையும் அழகாக மாட்டிட்டு வெட்டி இருக்க வேண்டிதான். இதெல்லாம் பழம். இந்த பழம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுவோம் எப்படா பூஜை முடியும்னு. இதை அப்புறம் ஓப்பன் பண்ணி அதை கட் பண்ணி அது கூட இருக்க பல்ப் எடுத்து அதில் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்தா தோரணம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. தோரணத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் இப்போ. அண்ணா வாழை இருக்கா? வாழையில தலை வாழையில தரீங்களா? மூணு தாங்க. வாங்க வாங்க, காசு கொடுத்துட்டியா? எங்கள் அம்மா பண்ணுற ஷாப்பிங்கை பார்த்தா கிட்னி விற்றா தான் ஆகும் போலகுது. ஷாப்பிங் முடிச்சுட்டு பேலன்ஸ் கையில் இருக்கிறது 50 ரூபீஸ் தான். வாங்க போகலாம், வீட்டுக்கு போகலாம். இடிச்சுட்டு போகிறீங்க பார்த்துங்க. போயிட்டு பிள்ளையாருக்கு கலர் கலர் கூட வாங்கிட்டு போயிடலாம். வாங்க, நமக்கு இதாக கூட இல்லை, பிள்ளையாருக்கு அது கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலி என்ன இருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, வண்டி ஃபுல்லாகிடுச்சு, மம்மி மட்டும் வண்டியில் போகிறோம், நீலாம் எப்படியோ வந்து சேரும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ சிவா வந்து ஆட்டோ பேசின்னு இருக்கா, நான் கேக்கே கூட பைக்கில் போக போகிறேன். நீங்கள் எப்படியாவது வந்து சேருங்க, சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. போகலாமா கேக்கே? வந்து எங்கள் வீட்டு சம்பிரதாயத்தில் அவருக்கு நம்ம பூஜை பண்ணுவோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கண்ணு திறப்போம். சாமி கோயிலில் வைக்கும்போது கூட அப்படி தான். என் பாய்ஸ் தான் பாருங்கள், ஷாப்பிங் முடிச்சுட்டு டயர்டாக இருக்காங்க. மனையை வச்ச உடனே பிள்ளையார வச்சு விட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடித்தா தான் அடுத்த வேலைக்கு போக முடியும். என் பொண்ணு பாரு, இவ்வளோ அழகாக கோலம் போட்டு வச்சுருக்கா. வாடா மனைய வைங்கடாடே. சிவா, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். சிவா, எப்படி? அதுக்கு தான் சிவா வேணுன்றது. சிவா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சா? கோலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை இப்போ என்ன ட்ரெஸ்ஸு மாத்திரம் இலையை போடுறோம், சாமி கும்பிட்றோம், அதுதானே. பழம்லாம் வாங்கியாச்சு. சிவா அருகு பிள்ளைங்க சூப்பர். என்ன வாங்க சொன்னாங்க விளக்குக்கு? ஐயா சார், நம்மளோட தீபம் விளக்கேற்றம் என்ன தீபம் விளக்கேற்றம் என்ன மம்மியில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறது பாரிஜாதம் வாங்கிட்டு வரணும் கேட்பீங்கன்னு தெரியும். அதான் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. இன்னைக்கு தான் மம்மி கிட்ட நல்ல பேர் வாங்க போகிறோம். தீபம் விளக்கேற்றம் என்ன ஸ்பெசிஃபிக்லி இந்த பிளெண்ட் ஆஃப் ஆயில்ஸில் நமக்கு வந்திருக்கிறது பாரிஜாதம். சரி, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறோம், டக்குன்னு போகிறோம், ரெடி ஆகிறோம், வரோம், வாங்க போகலாம். சாமி கும்பிடும்போது நம்மளுடைய ஆஃபரிங் அப்படின்றது எல்லாமே ரொம்ப சின்சியராக ரொம்ப பியூரா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும். நெய்வேத்தியம் வைக்கும்பொழுது கூட சாமிக்கு தான் நம்ம வைக்கணும், அது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம சாமிக்கு வைக்கும் எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பியூராக இருக்கணும். அதனால தான் ஐ ட்ரஸ்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் நம்ம ப்ரேயர் போலவே பியூரானது. 5 எண்ணெய்கள் மற்றும் சுகந்த திரவியங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு அழகான ஆர்டிஸ்டிக்கான பிளெண்ட். ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வீடாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, அது நமக்காக கொண்டு வர்றது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். எங்களுடைய இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ தீபம்.
ரொம்ப பெரிய கனவாக இருக்கிற ஒரு விநாயக சதுர்த்தி இது. ஃபார் டீம் வாவ் லைஃப் கண்டிப்பாக ஒரு பிக் டீல். ஏன்னா நாங்கள் எப்பவுமே விநாயக சதுர்த்தியை எல்லாருமே, சிவாவாக இருக்கட்டும், கேகேயா இருக்கட்டும், அனு கேத்ரினா இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி ஒரு டீம் ஆஃப் வாவ் லைஃப் அப்படி செலிப்ரேட் பண்ணுறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி எங்கள் பிள்ளையார் இங்கே இருக்கிற சென்னை சிட்டியை ஃபுல்லாக பார்க்குறாரு, பார்த்து கண்டிப்பாக நல்லது தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவருக்கு மாலையை சாத்த போகிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ப்ரேயரோட நம்ம எல்லோரும் சீக்கிரமாக ஹாப்பி ஆகிடணும், சீக்கிரமாக சேஃப் ஆகிடணும், கோவிட் அப்படின்றது சீக்கிரமாக போயிடணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட அவருக்கு மாலையை சாத்த போகிறோம். ஓகேங்களா? சாமிக்கு நம்ம படைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அது பூக்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் சாமி கொடுக்கும்பொழுதும் சுத்தமாக தூய்மையாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்போது விளக்கேற்ற எண்ணெய் மட்டும் சுத்தமாக இருக்க வேண்டாமா? அதற்கு தான் உங்களுக்காக தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். கோயிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் மனம் கமழும் மனத்தோடு தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். நம்ம ஒவ்வொரு விளக்கேற்றும் பொழுதும் நம்மளுடைய கனவு, நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த விளக்கேற்றுறோம். அந்த ஒளி வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒளி வரும்ன்ற நம்பிக்கையில் தான் அந்த விளக்கேற்றுறோம். அப்போது அந்த எண்ணம் போல் அந்த எண்ணெயும் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி ஹாப்பினஸ் அண்ட் ஆனஸ்டி கொடுக்கக்கூடும் ஒரே எண்ணெய் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். வாவ் லைஃப் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அன்பான குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டு பிள்ளையார அழகா டெக்கரேட் பண்ணி தீபம் எண்ணெயில விளக்கேற்றி தீபம் பாட்டில் கூட ஒரு செல்ஃபி எடுத்து லாட் நம்பரோட 9566122442 நம்பருக்கு இந்த திங்கக்கிழமைக்குள்ள மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பன் பரிசாக காத்துட்டு இருக்கு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் செல்ஃபி கான்டெஸ்ட். தீபம் எண்ணெய காலிஸ்வரி.com லயும் வாங்கலாம்.